சொல்லு. நான் தூங்கும் பொழுது அணித்துக் கொள்ள அணித்துக் கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள் கலிவறையில் சிறிது கேள் பெண்மணி கேள், என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு மிகவும் கான்ஸ்டிபேஷன் வேண்டுமா? கான்ட்ரிபியூஷன் வேண்டுமா? சொல் என்ன வேண்டும் உனக்கு, உமக்கு என்ன வேண்டும்? நான் சாமியிடம் எப்பொழுதும் ஓபன் வாய்ஸில் பேசுவதில்லை, நான் மைண்ட் வாய்ஸில் தான் பேசுவேன். அப்போ எனக்கு நன்றாகவே புரிந்துவிடும். சொல். அப்படியா? ஆமாம். ஏன் டிஸ்டர்ப் செய்கிறாய்? நான் உன்னை கூர்ந்து கவனிக்கிறேன் அல்லவா. என்ன வேண்டும் மகளே? ஆஹா, ஏடிக்கையை திட்டாதே. அசிங்க சிங்கமாய் திட்டி கழிவு கழிவு ஊத்துறாயா? அடி பெண்மணி, மாமன் அல்லவா, அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க, நான் என்ன வேணேன்? சொல்லுங்க, நான் என்ன வேணேன்? மணி இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கான். ஓகேவா, எப்படியாவது வந்து எலிமினேட் ஆகக்கூடாது. நான் வேற அவனை நாமினேட் பண்ணிட்டேன். இந்த அவன் நாமினேட் ஆகி போய்ட்டா எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு. எலிமினேட் ஆகி போய்ட்டா எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எப்படியோ நாமினேட் பண்ண, எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சு விடு. அதுதானே பெண்மணி சொல், அதுதானே அதுதானே உன்னது கோரிக்கை? சொல், கரெக்டாக சொல்றேனா? கிட்டத்தட்ட வந்தேனா இல்லையா? ரோடு பிடிச்சி கோடு பிடிச்சி வந்தனா இல்லையா? எப்படா நடக்கும்? சொல்லுங்கிறேன். கூர் பெண்மணி. இல்ல இல்ல, அது வெளியே சொன்னா நிஜமாவே நடக்காது மணி. இப்ப இப்ப இன்னொன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, இந்த கேம் சூப்பரா இருக்கு. ஓகேவா? பை பை. ஐயோ வருவானுங்கடா, வருவானுங்கடா. ஐயோ இப்ப சொல்லக்கூடாது. எவனாவது எட்டி பாத்தீங்க? ஐயோ நான் ஏ யாரும் எட்டி பாத்துறாங்க. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். தயவு செய்து இதெல்லாம் வந்து இமோஷனல் சாங் இல்ல, நான் சும்மா பாடுறேன். கட் கிட்ட பண்ணி விட்டுறேன். எதை பத்தி? மண்ணாங்கட்டி நீ தான் சொல்லு. எதை பத்தி சொல்ல வேண்டும்? நீ தான் கண்டுபிடிக்கணும். வேற யார் தேவ தூதர்கள்? நீ கண்டுபிடி மச்சான். ஓகே, நான் ஒண்ணு வேண்டேன், அது அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட அந்த சாமியார் ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட். பட் இப்ப நான் என்ன என்ன யோசிச்சேன், என்ன வேணுன்றது உனக்கு தெரியணும். இப்ப உனக்கு நான் வேண்டேன். நான் இருக்கும் பொழுதே ஃப்ரீ ஸ்டாஸ்க் வர வேண்டும் என்று கூறினாள் இல்லையா? இதுவரை பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் இல்லையா? யாருக்கு? யார பத்தி? ஆமா, நீ தான் கண்டுபிடிக்கணும் மணி. ஏய் க்ளூ கொடு. அதெல்லாம் எப்படி தேவதூதர் தெரியும்ல? தேவதூதர் ஒரு பவர் தான் இருக்கு எனக்கு, நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஆமா ஆமா,
என்னோட ரக்கைகள் இல்ல இல்லவா, அதனால பவர் கம்மியாகி விட்டது. நாட்டில் வருவாயோ தேவ தூதகளே, எம் நாட்டில் வருவாயோ பூவை மெத்தையாக உன் பாதத்தில் போடுவோமே. பூவை மெத்த பிரபுதேவா சாருக்கு ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்தா அது அவர் ஆடும் போது அழகா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது சின்ன உங்க டிராபிக்ல ரொம்ப நாய்ஸா இருக்கு, அதனால எனக்கு ஒண்ணும் கேக்கல. ஒரு நிமிஷம் சின்ன அப்போ வந்து அதான் பிரபுதேவா சார் கிட்ட சின்ன ஸ்டெப் கொடுத்தா அப்புறம் ஆடும்போது அழகா இருக்கும்ல. மறைக்கல சொல்ல, அது ஆப் சாரி ஒண்ணு கட்டிருந்தல. ஆப் சாரி ஆப் சாரி ஆப் சாரி அது வந்து எனக்கு அப்படியே திருஷாவியும் அப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்ரேயா திருஷா கனகா மேடம் வந்து அந்த ஆப்சாரி கட்டும் போது அவ்வளவு ரீச் ஆச்சுல, அந்த மாதிரி வந்து ஆப்சாரி வந்து பிக் பாஸ் சிவன் கட்டினது. நான் அதனாலதான் வந்து இந்த வீட்டோட குத்துவளுக்கு யாரு சொல்லும் போது நான் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி yeah.